கேளே, ரெக்கை கட்டி மனசு பறக்கு. பார்த்தீங்களா சம்பந்தி, என் பொண்ணு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு என்னை முட்டாளாக்கிட்டு போயிட்டா. இது வரைக்கும் அவள் எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் போய் தீபக் மேலே போட்ட பழியெல்லாம் நாடகம். முட்டாப்பைய, நானும் அதை நம்பிட்டேன். ஆனால் நல்ல வேலை, போன மவராசி தான் செஞ்சதெல்லாம் தப்பு, போட்டதெல்லாம் வேஷம்னு அவள் கைப்படவே ஒரு லெட்டர் எழுதி எனக்கு போஸ்ட் பண்ணியிருக்கா. நம்ம கெட்ட நேரம் மிஸ் ஆன அந்த லெட்டர் இப்போதான் என் கைக்கு கிடச்சிது. படித்து பார்த்து பதறி போயிட்டேன். எந்த பாவமே அறியாத அப்புறாணி தீபக்கு மேலே கொலப்பழியை சுமத்தி அவனை ஜெயிலில் தள்ளிட்டேன். இந்த பாவம் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் என்னை விடாது. ஆனால் யார் செஞ்ச புண்ணியமோ இப்போ அந்த லெட்டர் நமக்கு கைக்கு கிடச்சிருச்சு. நான் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கிக்கிறேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க சம்பந்தி. இந்த ஒரு லெட்டர் போதும் தீபக்கு நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண. அங்கிள், தீபக் விடுதலை ஆனா மட்டும் பத்தாது. கவிதாவை கொண்ட அந்த கொலகாரன் யாருன்னு எல்லாருக்குமே தெரியணும். அவன் தண்டிக்கப்படணும். அதுக்கு இவர் சாட்சி சொல்வாரு. நான் சாட்சி சொல்கிறேன், ஸ்ரீராம் தான் கொலகாரன். என் ரெண்டு கண்ணால் பார்த்தேன். அம்மா, எல்லா உண்மையும் சொல்லட்டம்மா. இங்கே மட்டும் இல்லை, எங்கே சொல்லுன்னு சொல்லு, நான் சொல்கிறேன். உன் பையன் ரொம்ப நல்லவம்மா, என்ன புரிஞ்சுக்கோ. எஸ், அனிதா ஹியர். ஹலோ அனிதா, நான் தேவி பேசுகிறேன். ஹாய் தேவி, எப்படி இருக்க? இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உன்னுடைய கல்யாண இன்விடேஷன் எனக்கு கொடுக்க மறந்துட்டேன். ஐயோ, சாரி சாரி, ரியலி வெரி சாரி. நான் உன்னை எப்படி மறந்தேனே எனக்கு தெரியல. நோ சாரி டி, எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் வேண்டாம். கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பாக வருவேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்சா நான் இந்த 2 டேஸில் உன்னை வந்து மீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அம்மா கூட உன்னை ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க டி. சரி, கண்டிப்பாக வந்து பார்க்குறேன். ஓகே, சரி டி. ஓகே, பாய். யாருமா ஃபோனில்? அவினாஷா? அவினாஷ் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுறது நிஜம்தான், ஆனால் இப்போ பேசுனது அவர் இல்லை. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே எதுக்கு அடிக்கடி ஃபோனில் பேசணும்? அப்பா, இது நீங்கள் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? அவங்ககிட்ட எதுக்கு கேட்கணும்? நானே சொல்கிறேன், கல்யாணத்துக்கு முன்னாடியே தான் அவனால் பேசிக்கிட்டே இருக்க முடியும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஓம் பேச்சை தானே அவன் கேட்கணும். என்னம்மா, ஜோக் அடித்தா சிரிக்கணும், அதுதான் தமிழர் பண்பாடு. அப்பா, கல்யாணம்னா எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கணும், அதுவும் தமிழர் பண்பாடு தான். நீங்கள் பண்ண அவசரத்தில் என்னால் பாதி பேருக்கு இன்விடேஷன் தர முடியல. இப்போ என்னடான்னா, அவள் ஃபோன் பண்ணி நான் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறான். அதுக்காக இப்போ நான் என்ன பண்ணணுங்கிற? கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ணிடலாங்கிறியா, இல்லை கல்யாணத்தை ஒரேடியாக நிறுத்திடலான்னு சொல்கிறியா? சாரிம்மா, சாரி, வாய் தவறி சொல்லிட்டேன். நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி அமங்கலமெல்லாம் பேசப்படாது. அப்பா, ஆனாலும் நீங்கள் ரொம்ப ஓவர். நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்கன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. இப்போ என்ன, நீங்கள் வாய் தவறே சொன்னதுக்காக நிஜமாக இந்த கல்யாணம் நிற்கவா போகுது? எஸ், இந்த கல்யாணம் நடக்காது. அப்பா,
அவினாஷ் சும்மா விளையாட்டா பேசுவாருப்பா. நீங்க இப்ப ரொம்ப சென்டியா பேசிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த மூட நம்பிக்கைய அவர் கிண்டல் பண்றாரு. இது ஜோக்கா? நான் ஒரு மடையன். அவினாஷ் திடீர்னு சொன்ன உடனே நான் பயந்தே போயிட்டேன். நான் ஒன்றும் ஜோக் அடிக்கல, சீரியஸாக தான் சொல்கிறேன். எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. அவினாஷ்! எஸ், நிறுத்திடுங்க. அவினாஷ் நில்லுப்பா. கல்யாணத்தை ஏன் நிறுத்தணும், காரணத்தை சொல்லிட்டு போப்பா. ஓ, கண்டிப்பாக உங்களுக்கு காரணம் தெரிஞ்சாகணுமா? என்ன காரணம் சொல்ல போகிற? அனிதா ஆல்ரெடி அர்ஜுனை லவ் பண்ணினான், அதுதானே சொல்ல போகிற? அது இல்லை, ஏற்கனவே அனிதா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அப்போது அவளோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, இப்போ ஏன் கல்யாணத்தை நிறுத்தணுங்கிற? அதுக்கு காரணம் உங்கள் வீட்டு கம்ப்யூட்டர்லேயே இருக்குது, போய் பாருங்கள், தெரியும். வெப்சைட்டில் உலகம் பூரா இந்த நிமிஷம் லட்சக்கணக்கான கண்கள் பார்த்து படிச்சிருக்கும். இந்த பூ உலகில் ஒரு சொர்க்கம், அனிதா அழைக்கிறாள், அவளுடன் உல்லாசம் புரிய அணுகவும். ஜஸ்ட் இது ஒரு சாம்பிள் லைன். அனிதா ஒரு கால்களை சித்தரிச்சு ஃபோட்டோவோட நெட்டில் வந்திருக்கு. அவினாஷ், அவினாஷ் வேண்டப்படாதவங்க, அனிதாவை பிடிக்காதவங்க யாராவது நெட்டில் போட்டிருப்பாங்க. ப்ளீஸ், இதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு. நான் நம்பலை, நான் நம்ப மாட்டேன். 0.1% கூட நான் நம்பலை. ஆனால் இப்போ எனக்கு எக்கச்சக்க ஃபோன் கால்ஸ், அந்த பொண்ணையை கட்டிக்க போகிறேன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன, கல்யாணம் முடிச்சு அமெரிக்கா போயிட போகிறீங்க, ஆனால் நான் இங்கே இந்தியாவில் தான் இருக்கணும், இருக்க முடியுமா? எல்லோரும் முன்னாடி கம்பீரம் வாழ்ந்துட முடியுமா? முடியாது, முடியாது. ஐ எம் வெரி சாரி. உனக்கு வேணும்னா நீ உள்ள போடி. என்ன எதுக்காக கூப்பிடுற? அம்மா, நீ ஏன் வாசலே பார்த்துட்டு இருக்க? நீ எதுக்கு பெரிய மனுஷியாட்டும் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? நீ உள்ள போய் டிவி பார், போ. தீபக் அண்ணா இன்னைக்கு வீட்டுக்கு வர்றாரு, அவரை கூட்டிட்டு வர்றதுக்காக அப்பா போயிருக்காரு, அதானே? எனக்கு எல்லாம் தெரியும். என்னடி, என்ன உனக்கு தெரியும்? தீபாக்கு ஒரு மாசமா வெளியூர் போயிருந்தான், இன்னைக்கு தான் வீட்டுக்கு வரான். அவனை ரிசீவ் பண்ண உங்க அப்பா போயிருக்காரு, அதானே? அதானே உனக்கு தெரியும்? போ, நீ முதல்ல உள்ள போ, போடி. அம்மா, சும்மா என்ன விரட்டாதம்மா. நீ இத்தனை நேரம் சொன்னதெல்லாம் பொய். தீபக்கண்ணா ஒரு மாசமா ஜெயில இருந்திருக்காரு, இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகி வர்றாரு, அவரை கூட்டிட்டு வர்றதுக்காக அப்பா போயிருக்காரு, அதானே? ஹாய் குட்டி, நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் தெரியுமா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க கிளம்ப? வா தீபக், உள்ள போலாம். அந்த ஹேமந்த் ராஸ்கலுக்கு நாம எவ்வளவு உதவி பண்ணியிருக்கோம், எவ்வளவு அனுசரணையா இருந்தோம். அவருக்கும் பாரதிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சோம். அப்பெல்லாம் அங்கிள் அங்கிள் சுத்தி சுத்தி வருவான். ஸ்ரீராம் தான் இந்த பாவத்தை செஞ்சான்னு தெரிஞ்சிருந்தும் கண்ணால பார்த்திருந்தும் இத்தனை நாளா அந்த உண்மை நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சிட்டானே. கடைசியா கூட அவரா மனசு மாதிரி உண்மையை சொல்ல வரல. நம்ம பாரதி தான் அவரை கெஞ்சி வற்புறுத்தி மசிய வச்சிருக்கா. சரி, அந்த ஹேமந்தை விடுங்க,
கவிதா உண்மையா புரிய வச்சு அவங்க அப்பாக்கு எழுதின லெட்டர் எதுக்காக மிஸ் ஆகணும்? இப்ப எதுக்காக அவர் கைக்கு கிடைக்கணும்? எல்லாம் நம்ம நேரம் விதி. விடுங்க கலாமா, அதான் நம்ம முழுசா திரும்ப வந்துட்டால. ஜெயிலுக்கு போனது ஒரு அனுபவம் தான். அங்கே இருக்கிற கைதிகள், அவங்களோட வாழ்க்கை, மனநிலை, சோகம், இதெல்லாமே பத்திரிகை எழுதலாம்ல. தட் இஸ் தீபக். இதுதான் இதுதான் எனக்கு இவங்கிட்ட பிடிச்ச குணமே. விழுந்தா எந்திருக்கிறது, உடனே ரெக்கவர் ஆயிடுறது, மறுபடியும் பழைய உற்சாகத்தோட ஓடுறது. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஆப்டிமிஸ்டிக்காக பேசுகிறேன். அப்பா, நான் எந்த குற்றமும் பண்ணல, அதனால் நான் ஜெயிலேருந்து எப்படியும் வெளியில் வந்துடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் எனக்காக நீங்களாம் வருத்தப்படுறீங்களே, அதை நினச்சி தான் நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டேன். நீ ஏன் புள்ள, நான் அவ்வளோத்த பையன்டா. நீ இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் சந்தர்ப்ப சாட்சியங்கள் உனக்கு எதிராக இருந்ததுனால கொஞ்சம் ஆடி போயிட்டேன். சரி சரி, நடந்தது இன்னும் நடந்து போச்சு. இப்போ அதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு? தீபக், நீ போய் குளிச்சுட்டு வாப்பா. ம், என்னடா யோசிச்சுட்டு இருக்கேன், நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவை நினைச்சு மறந்துடு. மறந்துடலாம்ப்பா. மிஸ் ஆன கவிதாவோட லெட்டர், உண்மையை சொல்ல முன் வராத ஹேமந்த், தண்டனைக்காக காத்துட்டு இருக்கிற ஸ்ரீராம், நான் ஜெயிலுக்கு போனதுனால ஏற்பட்ட மான அவமானங்கள், இதெல்லாத்தையும் மறந்துடுறேன். என்னால் மறக்கவும் முடியும். ஆனா என் கவிதா அன்னைக்கு ஃபார்ம் ஹவுஸ்ல முத முறையா அவளோட காதலை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதே நாள் எங்க ரெண்டு பேருக்கும் கடைசி நாள் அமைஞ்சிடுச்சு. முடியாதுப்பா, என்னால் அவளை மறக்கவே முடியாது. நீ வேணா பாரு தீபக், நம்ம திரும்ப வரும்போது பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ஐடியல் கப்பலா திரும்ப வரும். நீ இன்னும் என்ன பழைய கவிதாவா தான் பாக்குற, ஆனா இப்ப அப்படி இல்லை. எனக்குள்ள எந்த விதமான ரகசியமோ இல்ல மர்மமோ எதுவுமே இல்லை. வெறும் தீபக், 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 நீ மட்டும்தான். மேபி நீ இப்ப என்ன புரிஞ்சுக்காம இருக்கலாம், ஆனா இந்த ஃபார்ம் ஹவுஸ் விட்டு போறதுக்குள்ள நீ என்ன முழுசா புரிஞ்சுக்க. ஏற்கனவே பாதி உன்னை மிஸ் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே உன்னை மிஸ் பண்ண ரெடியா இல்லை. என்னோட காதலுக்கு விலையா இந்த உலகத்தை பரிசா கொடுத்தா கூட நான் விட்டு தர மாட்டேன். ஏன்னா நீ எனக்கு வேணும், நானும் அவ்வளவு லவ் பண்றேன். கூட வாழணும் தான் ஆசைப்பட்டேன். நான் எப்படி தற்கொலை பண்ணிப்பேன்? எல்லாமே இப்ப தீபக், உன் வருத்தமும் சோகமும் எனக்கு புரியுதுப்பா. யூ ஆர் எ ரேஷனலிஸ்ட். இது விதி, இது ஊழ்வின அப்படின்னு சொன்னால் நீ நம்ப போகிறதில்லை.
You are also a journalist. எழுதி செல்லும் விதியின் கைகள் எழுதி எழுதி மேற்செல்லும் அப்படின்னு நான் சொன்னா அது என்னன்னு உன்னால் உணர முடியும், மனசை மாத்திக்கவும் முடியும். Come on, cheer up my boy. உன்னால் மறுபடியும் எழுந்து வர முடியும். பழைய தீபக்கா, யங் அண்ட் எனர்ஜெட்டிக் யூத்ஃபுல் தீபக்கா வர முடியும். கீழே கவிதாவோட அப்பா அம்மா, அதான் அவன் மாமனார் மாமியார் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நாலு வார்த்தை பேசிட்டு வாப்பா. போ தீபக், ப்ளீஸ். அந்த வார்த்தை சொல்லி உங்களை கூப்பிடுறதுக்கு எனக்கு அருகதை இல்லை. அப்பாவியான உங்கள் மேலே கேஸை போட்டு உங்களை ஜெயிலுக்குள்ளே தள்ளினேன், தண்டனை வாங்கித்தர துடித்தேன். சொல்லப்போனால் நான் தான் குத்தவாளி, தப்பு செஞ்சவன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. விடுங்க, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனாலும் என் மனசு ஆறல மாப்பிள, தப்பு செஞ்சவண்ணா. அதனால தான் சொந்த ஊருக்கே போயிடலான்ட்ருக்கேன். அதுக்கு முன்னால் உங்களை ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சொந்தம்னு இருந்த எங்கள் பொண்ணு கவிதாவும் போயிட்டேன். அதான் எங்கள் ஊருக்கே போகிறத முடிவு பண்ணிட்டோம். மாப்பிள, என் பொண்ணு ஒரு முட்டாள், பைத்தியக்காரி. எவ்வளோ உயர்ந்த மனிதர் நீங்க, உங்க கூட வாழ அவளுக்கு கொடுத்து வைக்கல. வாழ்ந்த அந்த கொஞ்ச நாள்லையும் உங்களை வஞ்சத்தைக்கிறேன், பழி வாங்குறேன்னு உங்க நிம்மதியும் கெடுத்து உங்களை சித்திரவதை பண்ணிட்டான். அவளை பொறுத்த வரைக்கும் அவ செஞ்சது எல்லாமே கரெக்டு தான். ஆனா அவ இறந்ததுக்கு அப்புறமா தான் அவளோட உணர்ச்சிகளை நல்லா சரியாவே புரிஞ்சுக்க முடிஞ்சது. செல்ல ஹெல்ப் பண்ணுக்கு தான். நான் தான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்களும் எங்களை மாதிரியே அவளையே நினச்சிட்டு இருக்காதீங்க. மனசை தேத்திக்கோங்க மாப்பிள. என்னால் கவிதாவை மறக்கவே முடியாது. நாங்கள் கிளம்புறோம் மாப்பிள. ஆசைப்பட்டேன் தற்கொலை பண்ணிப்பேன். எல்லாருமே திம்பு